பாச தலைவர் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். பங்கேற்ற கழக தோழர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைவர்கள் தலைவராக பொறுப்பேற்று பொதுக்குழு முடிந்தவுடன் தலைவராக பொறுப்பேற்று தாங்கள் ஆற்றிய உரை, சமீபத்தில் 20 நடந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர் கூட்டத்தில் தாங்கள் ஆற்றிய உரை, ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொன் வைர வரிகளால் பொறிக்கப்பட வேண்டியவை. அந்த வரிக்கு மாறாமல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அத்தனை கழக தோழர்கள், அடிமட்ட தொண்டர்களிலிருந்து பொறுப்பில் உள்ள அத்தனை பேரும் உங்களை முதல்வராக்குவது ஒன்றே எங்களுடைய லட்சியம் என்ற அடிப்படையில் பாடுபடுவோம். அது மட்டுமல்ல, நம்முடைய தலைவர் அவர்கள் கொரோனா காலத்தில் நீங்கள் இயக்கத்தை மிக சிறப்பாக நடத்தி வந்த நேரத்தில் நம்முடைய இளைஞரனுடைய செயலாளரை முதன் முதலாக நமது தலைவர் பிறந்த இல்லத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க வைத்தீர்கள். அதை பொறுக்க முடியாத எடப்பாடி அரசு காவல்துறையை கொண்டு அவரை கைது செய்தது மட்டுமல்லாமல் அலக்களித்தார்கள். ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்த முடியாமல் தடுத்தார்கள். என்றாலும் அந்த 10 நாளும் மக்கள் வெள்ளத்தில் நீண்டுதான் இந்த இளைஞரனுடைய செயலாளர் நமது பேராவரணி தொகுதியில் பிரச்சாரத்தை முடித்தார்கள். மிகப்பெரிய மக்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் வரவேற்பு கொடுக்கவில்லை, பொதுமக்கள் 2 பக்கம் சாலைகளில் நின்று தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் குடும்பம் குடும்பமாக நின்று வரவேற்றதை நீங்கள் அறிவீர்கள். அது வந்து ஒரு தொடக்கம், இந்த நம்ம ஆட்சிக்கு வருவோம் என்பதற்கு நல்ல தொடக்கம். அதை விட இப்பொழுது 23ஆம் தேதி நீங்கள் சொன்னபடி கிராமங்களுக்கு போனோம். கை எழுத்து போட தெரியாத பெண்மணிகள் எங்கள் ரேகையை வைத்து என் பெயரை பக்கத்தில் எழுது என்று சொல்லுகின்ற அளவிற்கு கோபமாக அந்த அரசின் மீது தங்களுடைய கையெழுத்தை போட்டார்கள். அந்த கோஷம் போடும்போது இதுவரை எந்த கோஷம், அந்த எதிர்ப்பு கோஷம் போடுகின்ற பொழுது மிக வேகமாக எல்லா பெண்களும் போட்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட ஒரு பெண்ணிடம் கேட்டோம், உங்களுக்கு 2500 ரூபா தரேங்கிறார, அது பார்த்து அதை மாற்றிடுவீங்களான்னு போனது சொன்னால் தலைவர் தான் 5000 ரூபா கொடுக்க சொல்லி இப்போதானே 2000 ரூபா தேர்தல் தருகிறார்கள். எத்தனை ரூபாயை கொடுத்தாலும் உதய சூரியனுக்கு தான், தளபதிக்கு தான் என்று சொல்லுகின்ற கிராமப்புறத்து மக்கள், ஏழை எளிய மக்கள் ரொம்ப பேர் உங்கள் பின்னாடி வர காத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, மற்ற மாவட்டத்தை விட இந்த டெல்டா மாவட்டம், நீங்கள் தலைவர் பிறந்த மாவட்டம், உங்கள் மாவட்டம், இதில் உள்ள அத்தனை தொகுதியும் உங்கள் கடத்தில் பையில் இருக்கிறது, கையில் இருக்கிறது என்று எண்ணி நீங்கள் செயல்படலாம். இதை பற்றி கவலையே படக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொன்னது போல தலைவர் கலைஞர் தான் வேட்பாளர், நீங்கள் சொன்னது போல உதயசூரியன் வெற்றி தான் நீங்கள் இலக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள்.